வணக்கம். சனாதன் சன்ஸ்தா மற்றும் இந்து ஜன ஜாகிருதி சமிதியின் சார்பாக நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு தோறும் ஆன்லைன் பாலசன்ஸ்கார் வகுப்பு நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்ப சனாதன் சன்ஸ்தா ஸ்தாபகரான பரம் பூஜ்ய டாக்டர் அட்டவலே அவர்களுக்கு பராத்தர குரு அவர்களுக்கு நம்ம நமஸ்காரம் தெரிவிச்சுக்கலாம். இப்போ இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஸ்ரீ கணேசரிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கலாமா குழந்தைங்களா? எல்லாரும் உக்காந்த இடத்துல இருந்து அமர்ந்து கைகளை சேர்த்து கொள்ளுங்க, கண்களை மூடி கொள்ளுங்க. பார்க்கலாம், இப்ப நாம சேர்ந்து கணபதியிடம் பிரார்த்தனை பண்ணலாம். ஏ ஸ்ரீ கணேஷா, உன்னோட திருவடிகள்ல நின்று நாம இந்த பிரார்த்தனையை செய்யறோம். நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக. இந்த சத்சங்கத்துல நாங்க கலந்துக்க கூடிய பாக்கியம் உன் கிருபையினால கிடைச்சிருக்கு. இதனுடைய முழு பலன் எங்களுக்கு கிடைக்கணும். ஏ ஸ்ரீ கணேஷா, ஏ ஸ்ரீ கணேஷா, எங்களுக்கு இங்க சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாங்க சத் புத்தியினால புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்க தர்மத்தின் மீது அபிமானம் கொண்டு, தேசத்தின் மீது பற்று கொண்டு, நல்ல எதிர்காலத்தில் குடிமகன்களாக நாங்க ஆக வேண்டும். ஏ ஸ்ரீ கணேஷா, இப்ப நம்ம விநாயகருக்கு ஸ்லோகம் சொல்லலாம். வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம், சர்வ வல்லமை கொண்ட விநாயகர் வந்து தவறான பாதைகளில் செல்லக்கூடியவரை தண்டிக்க கூடியவர், அதுக்கப்புறம் கோடி சூரிய சக்தியை கொண்ட அவர் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்குபவர். ஆகையால் அவரிடம் பிரார்த்தனையை செஞ்சுட்டு இந்த நம்ம இந்த பாலசன்ஸ்கார் வகுப்பை இப்ப ஆரம்பிக்கலாம். குழந்தைகளா, இப்ப வந்து கடைசியா நம்ம பார்த்ததுல என்ன ஒரு அருமையான கதையோட நம்ம பார்த்து முடிச்சோம், யோசிங்க. ஞாபகம் வந்ததா? எவ்வளவு வீரமான ஒரு பெண்மணி. அதாவது அவங்க பேர் வந்து யாரு, மகாராணி துர்காவதி. துர்காவதியோட கதைய பார்த்தோம். அவங்க எவ்வளவு வந்து தேசத்துக்காக, அவங்க நாட்டுக்காக தைரியத்தோட செயல்பட்டு, எல்லா தைரியத்தோட போர் புரிந்தாங்கன்ற கதையை நம்ம பார்த்தோம் இல்லையா. நாமும் வந்து தேவையான அளவுக்கு தைரியத்தோட நாமும் இருக்கணும்ன்றத நம்ம கத்துக்கிட்டோம். அதே போல சுவாமி விவேகானந்தர் எப்படி வந்து அவர் வந்து அந்த கல்கட்டால இருக்கும் போது அந்த பக்கம் போது அந்த துர்காவதியாண்ட அந்த இடத்துக்கு போகும்போது அதுலயும் வந்து அவங்க என்ன பார்த்தாரு, அவரு அந்த குரங்குகள்லாம் பின்னாடி துரத்திட்டு வரும்போது அவரும் வந்து அதுல இருந்து தைரியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக திரும்பி அந்த குரங்குகளை பார்த்தாரு. அந்த குரங்குங்க திரும்பி பயந்து ஓடி போயிடுது. அதனால நம்ம பயப்படக்கூடாதுன்றது சுவாமி விவேகானந்தர் கதை மூலியமாவும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் சர்தார் வல்லபால் பட்டேல், அவர் வந்து எவ்வளவு சின்ன வயசுல இருக்கும் போதே அந்த அந்த வலியை தாங்கக்கூடிய சக்தி அவரிடம் இருந்ததுன்றதற்கு உதாரணமா அவர் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் பாருங்க. இதெல்லாம் கதையே கிடையாது, நிஜமாவே நடந்த விஷயங்கள். ஆகையால இதெல்லாம் நம்ம மனசுல பதிய வச்சுக்கிட்டு நாமும் தேவையான நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கு, சில நேரம் பாருங்க வீட்டுல ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சா கூட நம்ம எல்லாம் பயந்துடுறோம். ஒரு வீட்டுல வந்து ஏதாவது ஒரு கருப்பாம்பூச்சி பார்த்தா கூட நம்ம பயந்துடுறோம். அந்த மாதிரி இல்லாம நாம எப்பவும் தைரியமா இருக்கணும். நாம என்னென்னலாம் வீட்டுக்குள்ள வேலையை செய்ய முடியுமோ அந்த மாதிரி வேலைகளை செய்ய வேண்டும். தேவையான இடத்தில் அப்பதானே நமக்கு நல்ல தைரியம் வரும். அது மாதிரி நாமும் இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா என்ன முக்கியமான அடுத்த விஷயம் பார்த்தோம், நம்மளுடைய ஆச்சார தர்மம் இதுல வந்து எப்பவும் வந்து பயப்படக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு இருட்டுல கூட நம்ம வந்து தைரியமா இருக்கிறதுக்கு எப்படி வந்து பயிற்சி எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மேடை பேச்செல்லாம் போகும்போது அதுக்கு வந்து எப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டு நாம வந்து பழகி கொண்டு வெக்கப்படாம தைரியமா எல்லார் முன்னாடியும் பேசுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம போன பாலசம்ஸ்கார் வகுப்புல பார்த்து கத்துக்கிட்டோம்.
ஆகையால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து முயற்சிக்கணும். எதுவுமே முயற்சி முயற்சி பண்ணும் போது அது திருவினை ஆகும் சொல்லப்பட்டிருக்கு. நாமளும் அந்த மாதிரி முயற்சி செய்து நாம் வாழ்க்கையிலும் வெற்றி காண்பதில் நாம் பயணம் செய்யணும். இப்போ இன்னைக்கு நாம இந்த வகுப்புக்கு போக போறோம். இந்த வகுப்புல என்ன கதை தெரியுமா நம்ம பார்க்க போறோம்? ஒரு அற்புதமான கதை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். யார் தெரியுமா? சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர கதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இவர் யார் தெரியுமா? நீங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தரோட குரு தான் இவரு. இவரு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் ஒரு பெரிய மகான். இவருடைய கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சரி பாப்போமா? இப்ப குழந்தைகளா, இவர் எப்படி தெரியுமா? சின்ன வயசுல இருந்து அதிகமான ஆன்மீகத்துல ஆர்வம் கொண்டவர், நிறைய பக்தி கொண்டவர் இவர். இவர் வந்து எப்படியான ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்காரு பார்த்தோம்னா, ஒரு ஏழ்மையான குடும்பத்துலதான் அவர் பிறந்தார். அவங்க அம்மா அப்பா வந்து ஆரம்ப நிலையிலேயும் ரொம்ப ஏழ்மையா இருந்தாங்க. ஆனாலும் அந்த ஏழ்மையான நிலையில கூட அவங்க அம்மா அப்பா வந்து யார் விருந்தாளிகள் வந்தாலும் உபசரிப்பாங்க, நல்ல விருந்தோம்பல் செய்வாங்க. ஏன்னா நம்ம இந்து தர்மத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதிதி தேவோ பவ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஆகையால யார் வந்தாலும் அந்த அளவுக்கு உபசரிச்சு நல்லபடியா அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1836 இவரு சுவாமி இவரு பிறந்திருக்காரு. அப்ப இவரு பிறந்தபோது என்ன பேர் வச்சாங்க இவருக்கு? இவரோட பேர் கதாதரர். இவரு கதாதரன்ற பேர்ல அழைக்கப்பட்டார். அவங்க அம்மா அப்பாவுக்கு இவங்க பிறந்தார். இவரு கதாதரராக இவர் இருந்தபோது அப்பவும் அவங்க குடும்பம் வந்து ஏழ்மையில தான் இருந்தது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போது 7ஆம் வயசுல அவருக்கு ஆகும்போது அவங்க அப்பா வந்து உயிர் பிரிந்தது. அவங்க அம்மாவும் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த வறுமையின் காரணமாக வயிற்று பசிய போக்கிக்கணும் இல்லையா, ஏதாவது சம்பாதிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி அவங்க வந்து வாழ்க்கையை ஓடிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு, அவங்க வந்து தட்சிணேஸ்வரம் அப்படின்றது கல்கத்தா அருகில இருந்த ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு காளி கோயில் இருந்துதான். அப்ப அந்த காளி கோயிலுக்கு அவரு போக ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப சின்ன வயசுல இருந்தே அவருக்கு நிறைய ஆன்மீகம் இதெல்லாம் நிறைய பிடிக்கும் அவருக்கு. அப்போ அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூத்தாடிகள் எல்லாம் இருப்பாங்களாம். அந்த கூத்தாடிகள் எல்லாம் மறுபடியும் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் வந்து, புராண கதைகள் எல்லாம் வந்து அவங்க வந்து தெருக்கள்ல வந்து நாடகமா பண்ணி அதன் மூலியமா காசு சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி நாடகங்கள் எல்லாம் பார்த்து நிறைய புராண கதைகள் தெய்வீக பக்தி எல்லாம் இவருக்கு அதிகம் இன்னும் எடுத்து நம்ம கதாதரருக்கு. அப்போ வந்து என்ன ஆச்சு, பக்தியோட இருந்தாரு. அதே சமயத்துல இவருக்கு வந்து நல்ல அறிவு கூர்மையும் இருந்தது. அறிவு கூர்மையோட இல்லாம மனது ரொம்ப தெளிவான மனது, நல்ல சிந்தனைகள் கொண்ட ஒரு நல்ல மனிதரா இருந்தாரு கதாதரர். அவரு வந்து என்ன பண்ணாரு, அந்த கோயிலுக்கு போய் தினைக்கும் கோயிலை சுத்தம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்த வேலைகளை, பூஜை வேலைகளை எல்லாம் ரொம்ப அழகா ரொம்ப ஈடுபாடோட அவரு செய்வாரு. அதனால கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த கோயில வந்து நீயே வந்து வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பூசாரியா ஆக்கிட்டாங்க அந்த காளி மாதா கோயில்ல. ஆகையால அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த காளி மாதா கோயில்ல வந்து அவருக்கு ஏற்கனவே அவருக்கு பக்தின்றது அதிகமா இருக்கு இல்லையா. ஆகையால அந்த பொறுப்பு கொடுத்தோடனே இன்னும் ரொம்ப சந்தோஷம். நேர நேரத்துக்கு வந்து காளி மாக்கு வந்து உணவு கொடுப்பாரு, உணவு வந்து பக்தியோடு கொடுப்பாரு. நைவேத்தியம் ஃபர்ஸ்ட் சுவாமிக்கு தானே எது ஒண்ணுமே நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதனால ஆசையா அவர் நினைப்பாரு, சுவாமி வந்து சாப்பிடுறாங்க, இங்க அம்மன் வந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து தீர்த்தமா இருக்கட்டும் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுப்பாரு. அந்த மாதிரி ரொம்ப ஆசையா எது ஒண்ணுமே அவர் செய்வாரு அந்த கோயில்ல. அப்புறம் வந்து அவருக்கு வந்து அப்பப்ப என்ன பண்ணுவாரு, அந்த காளி மாதா கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுவாரு காளி மாதா கிட்ட. அப்புறம் அவர் மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள். அப்புறம் கொஞ்ச நாள் ஆப்பாவே என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. என்ன ஆர்வம் கேட்டோம்னா, அவருக்கு வந்து அந்த காளி மாதா அதுல இருக்காங்களா அப்படின்ற ஒரு எண்ணம். அப்பனா நான் இவ்வளவு பேசுறேன், இவ்வளவு நான் உங்ககிட்ட ஆசையா இருக்கேன், அப்பனா காளி மாதா நான் உன்னை நேரா பாக்கணும், இப்போ நீங்க வந்து நான் வந்து உன் தரிசனம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதுக்குள்ள அதிகமா ஆயிடுச்சு. அவருக்குள்ள ஒரு ஏக்கம், அந்த காளி மாதாவ தரிசனம் பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு ஏக்கம் அவருக்குள்ள அதிகமா வளர ஆரம்பிச்சிருது. அப்போ காளி மாதா நீ இதுலதான் இருக்கியா, நீ இருந்தீனா எனக்கு தரிசனம் கூட, நான் உன்னை பார்க்கணுமே, உன்னை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நீ நிஜமாவே இருக்கியா இல்லைன்னா இது வெறும் சிலையா அப்படின்ட்டு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு.
அப்போ கொஞ்ச நாள் இது மாதிரி பண்ணிட்டே இருந்தார். அப்பவும் காளி மாதா அவரு நேர்ல வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, காளி மாதாவோட நாம ஜபம், அதுக்கப்புறம் அந்த எங்க பார்த்தாலும் அந்த காளி மாதா நினைவாவே அப்படியே கடும் தவமா ஞானம் அப்படியே நாம ஜபம் பண்ணிட்டே இருப்பாரு. காளி மாதா நான் உன்னை பாக்கணும், காளி மாதா உன்னை நான் பாக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருப்பாரு. அப்பவும் அந்த அம்மா வந்து அவருக்கு காட்சியே தரல, இன்னும் அவருக்கு வரவே இல்லை காளி மாதா அவங்க எதிர்க்க. அப்புறம் இன்னும் தீவிர ஆர்வம் ஆயிடுச்சு அவருக்கு. அப்போ நான் பேசுறதுன்னா உனக்கு கேக்குதா, நீ இந்த இடத்துலதான் இருக்கியா, என்னம்மா இந்த மாதிரி எனக்கு இன்னும் நீ தரவே இல்லையே அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிட்டே இருந்தது அவரோட எண்ணம். அப்புறம் அவரால் அந்த சரியா அவரால் அந்த பூஜையோ அதுக்கப்புறம் அந்த காளி மாதாவுக்கு செய்ய வேண்டிய அந்த நைவேத்தியமோ இதெல்லாம் அவரால் அந்த வழியுக்கு சரியா ஒன்றும் செய்யக்கூட முடியல, வேலைகளை கூட சரியா பார்க்க முடியல, அந்த விதிகள்லாம் அவரால் செய்ய முடியல. ஏன்னா அந்த காளி மாதா வந்து பார்த்தே ஆகணுன்ற தீவிர ஆர்வம் அவருக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. எனக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் அவருக்கு அதிகமாயிடுச்சு. அவருக்கு அப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ யாரோ சொல்லி அவர் காதுல எட்டியது ஒரு விஷயம், கடவுளுக்கு எல்லாம் வந்து பணம் எல்லாம் இருந்தா பிடிக்கவே, பணத்தோட ஆசை எல்லாம் இருக்கவே கூடாது, பணம்னாலே கடவுளுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு விஷயம் அவர் மனசுல பட்ட உடனே அவர் என்ன பண்ணாரு, உடனே பணத்தோட ஆசையே எனக்கு வரவே கூடாது, பணத்து மேல எனக்கு இதுவே வர ஈடுபடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் காளி மாதா அந்த பணத்தை நான் தொடவே மாட்டேன் அப்படின்ட்டு அவரு ஒரு வைராக்கியமா இருக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவர்கிட்ட என்னென்னலாம் பணம் இருந்ததோ அது முழுக்கவும் தானம் பண்ணிட்டாரு, எல்லாமே அர்ப்பணம் பண்ணிட்டாரு கடவுளுக்கே. எதுவுமே அவர் வச்சுக்கவே இல்லை, எனக்கு பணம் ஆசை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், காளி மாதா என்னோட உன்னோட தரிசனம் மட்டும்தான் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வம் அவருக்குள்ள அதிகமா பெருக்கெடுக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ இன்னமும் வரவே இல்லை. அப்போ என்ன ஆச்சு, ஊர் மக்கள்லாம் இவருக்கு ஏதோ வந்து கதாதரருக்கு மனசுதான் பித்து பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி காளி மாதான்ட்டு எதுவுமே பண்ணாம இருக்காரு அவரு, இவரை முதல்ல ஏதாவது ஒரு பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு தான் இட்டுட்டு போகணுன்ற அளவுக்கு போயிட்டாரு. அப்ப டாக்டர் பார்த்தாரு இவரை, டாக்டர் பார்த்துட்டு இவருக்கு பைத்தியமோ மனநிலை இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இவருக்கு அதிகப்படியான பகவான் மேல ஆர்வம் இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆகையால அந்த அளவுக்கு ஒரு தீவிர ஆர்வம், மக்களுக்கு எல்லாம் புரியவே இல்லை இவர் என்னதுக்காக இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணாரு, காளி மாதா நான் உன்னை பார்த்தே ஆகணும், காளி மாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரு நாம ஜபம் பண்ணிட்டு செவுத்துல கூட போய் அப்படியே இடிச்சு போறான், என்ன நீ எனக்கு காட்சியே தெளிக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா அவர் வந்து பகவானை பார்த்தே ஆகணும், அம்பான அம்மான பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியா இருந்துட்டே இருந்த போது, உணவு சாப்பாடு எதுவுமே எடுத்துக்காம இருந்தபோது அப்ப ஒரு நாள் அவருக்கு தரிசனம் கிடைச்சது. காளி மாதாவோட தரிசனம் கிடைத்து அப்படியே பரம ஆனந்தத்துல அவரு லயிச்சிட்டாரு, அவரு அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் அதோட நிற்கல காளி மாதாவோட அருள் அவருக்கு, அப்பப்ப அப்பப்ப அவருக்கு அப்பப்ப வந்து தரிசனம் கொடுத்துக்கிட்டே ஆரம்பிச்சாங்க காளி மாதா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு, காளி மாதா அவரை பக்குவப்படுத்தி எல்லாருக்குள்ளயும் என்ன ஆச்சு, காளி மாதா வந்து நேரா வரலன்னா கூட சூக்ஷமத்திலயும் அவரு கூட பேச வருது, அவரு சூக்ஷமத்துல கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க காளி மாதா, ஆனா காளி மாதா அங்க இருக்கிறது அவருக்கு மட்டும் தெரியும், அவருக்கு வந்து அவருக்குள்ளயே உணர ஆரம்பிச்சுட்டாரு, எல்லாருக்குள்ளயும் காளி மாதா தான் இருக்காரு, எனக்குள்ளயும் அவருக்குள்ளயுமே காளி மாதா தான் இருக்காரு அப்படின்ட்டு ஒவ்வொன்னும் ஒவ்வொன்றுமே அவர் வந்து எல்லாத்தையும் அந்த காளி மாதா ஸ்வரூபத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த காளி மாதாவே சாட்சாத் அவருக்கு குருவா இருந்து அவர் பக்குவமா ஆன்மீக சாதனை படியில கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பக்குவப்படுத்திட்டாங்க. இதற்கெல்லாம் பாருங்க, இப்ப வந்து கதாதரர் வந்து இந்த மாதிரி ஆணை காளி மாதாவோட தரிசனம் கிடைச்சி பக்குவம் அடைஞ்சி அவ்வளவு ஆனந்தம் அவருக்கு கிடைச்சி அப்புறமா இறுதியில அவரை பத்தி எல்லாருக்கும் அவருடைய அருமை பெருமைகளை உணர்ந்து அவரை ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்ற பெயர்ல எல்லாருக்கும் புரிய வந்தது. ஆகையால இதுல இருந்து என்ன தெரியறது, இப்ப பாருங்க ராமகிருஷ்ணர் அவருக்கு வந்து இவ்வளவு புத்தி இருந்தது இல்லையா, இந்த காரணத்தினால அவரு அந்த தேவியோட தரிசனம் அவருக்கு கிடைச்சது. இப்ப இந்த கதையை நீங்க எல்லாம் கேட்டீங்கல்ல, இப்ப இதுல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், நீங்களே சொல்லுங்க பாக்கலாம், ராமகிருஷ்ணர் பரமஹம்சருக்கு காளி மாதாவோட தரிசனம் எதனால கிடைச்சது? மூன்று பதில்கள். இதுல ஒண்ணு வந்து பார்த்தோம்னா, தேவியிடம் அவரை பார்க்கணும்ன்ற வெறும் ஆசை இருந்ததா அவருக்கு, அடுத்ததா பார்த்தோம்னா இல்லன்னா அவருக்கு நம்பிக்கை இருந்ததா, காளி மாதா வருவாங்கன்ற வெறும் நம்பிக்கையோட இருந்தாரா, இல்லன்னா மூன்றாவது ரொம்ப தீவிர ஆர்வம் இருந்ததா அவருக்கு, பார்த்தே ஆகணும்ன்ற தீவிர ஆர்வம் இருந்ததா, சொல்லுங்க எது மூணுல இருந்தது அவருக்கு?
சரியா சொன்னீங்க, தீவிர ஆர்வம் இருந்தது. காளிமாதா பார்த்தாதான் ஆவேன் அப்படின்ற தீவிர ஆர்வம், இதுதான் வந்து உண்மையான பக்தி. அதாவது ஒரு மீன் இருக்கும் பாருங்க, மீன் வந்து எதுல இருக்கும், தண்ணியில இருக்கும். அந்த தண்ணியில இருந்து அந்த மீன் எடுத்துட்டோம்னா அந்த மீனுக்கு உயிரே இருக்காது. அதே போல காளிமாதா இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற ஒரு தீவிர ஆர்வம் அவர்கிட்ட இருந்தது இல்ல. அதனாலதான் அந்த காளிமாதா அவருக்கு தரிசனம் கொடுத்தாங்க. அந்த தீவிர ஆர்வம் அவர்கிட்ட இருந்ததுனாலதான் காளிமாதாவோட வழிகாட்டுதல் அவருக்கு கிடைச்சது. அதனால ஆன்மீகத்துல பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் அந்த ஆழ்ந்த தாபம், எங்க தாகம் இருக்கோ அங்கதான் தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த தாகம் அவரிடம் இருந்ததுனால காளிமாதாவோட அருள் அவருக்கு கிடைச்சது. ஆன்மீகத்துல பொறுத்தவரையிலும் நாம வந்து மென்மேலும் வளர்வதற்கு அந்த தீவிர ஆர்வம் நமக்கு இருக்கணும். அப்ப பகவானோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த தீவிர ஆர்வம் நமக்கு வருவதற்கும் என்ன பண்ணணும், பகவானிடம் பிரார்த்தனை பண்ணணும். கிருஷ்ணா எனக்கு நீதான் வேணும்ன்ற ஆர்வம் எனக்கு எப்பவும் ஏற்படணும், நீதான் எனக்கு அந்த ஆர்வத்தை கொடுக்கணும், தீவிர ஆர்வம் உன்கிட்ட நான் வரணும், உன்னை பார்க்கணும், உன்னிடம் நாம் ஆசை கொள்ள வேண்டும். எதையோ ஆசைப்படுறோம் இல்லையா, ஆனா உண்மையில பகவானிடம் இருக்க ஒரு உண்மையான சந்தோஷம் அதுலதான் இருக்கு. அந்த பகவானை அடையணும், உன்னை நான் பார்க்கணும் அப்படின்ற ஆசை நமக்குள்ள இருந்தா பகவான் வந்து அவரே நமக்கு காட்சி அளிப்பார். அந்த தீவிர ஆர்வம் நமக்குள்ள இருக்கிறது ஏற்படுவதற்கு நம் பகவானிடம் பிரார்த்தனை இப்ப இருந்து நாமளும் செய்ய ஆரம்பிப்போமா அவர மாதிரி. நல்லது. இப்ப வந்து அடுத்ததா பார்த்தோம்னா முக்கியமான விஷயம், இந்த தீவிர ஆர்வம் இதெல்லாம் வந்து வளர்வதற்கு எது ரொம்ப முக்கியம், எது நமக்கு கை கொடுக்கும், இறைவனோட நாம ஜபம். அந்த நாமத்தை நாம இப்ப எல்லாரும் சொல்வோமா. ஓம் கணபதயே நமஹா. ஓம் கங் 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 கணபதயே நமஹா. சிறுவர்களே, நாம ஜபம் செஞ்சோமா? இப்போ இந்த நாம ஜபத்தினால நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது. தொடர்ந்து இது போல நிறைய நாம ஜபம் நாம் செய்வதற்கு தினைக்கும் தெளிவும் கொஞ்சம் கொஞ்சமா, ஆரம்பத்துல ஒரு அரை மணி நேரம் செய்யறது, அப்புறம் அதே அரை மணி நேரம் தொடர்ந்து ஒரு வாரம் செய்யறது, அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதிகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நாம வந்து செஞ்சு செஞ்சு முயற்சி பண்ணி அதை நிலைப்படுத்திக்கிட்டு அடுத்த நிலைக்கு நம்ம போவதற்கு முயற்சி செய்யணும் நாம ஜபத்துல. சரி, இப்ப அடுத்ததான முக்கியமான ஒரு பகுதி என்னது, அதாவது ஆச்சார தர்மம். நம்மளுடைய ஆச்சாரம்னா என்னது, நல்ல பழக்க வழக்கங்கள். நம்ம இந்து தர்மத்துல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குன்ற விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா. அதை பத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பாக்குறோம். இன்னைக்கு என்ன தெரியுமா பாக்க போறோம், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஒழுங்கு முறை. அதாவது ஆங்கிலத்துல பார்த்தோம் ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒழுங்கு முறையை என்ற ஒரு உயர்ந்த குணத்தை நமக்குள் எப்படி கொண்டு வர போகின்றோம், அதோட முக்கியத்துவம்னா என்ன, அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். குழந்தைங்களா, நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். ஒரு இடம் வந்து நம்ம படிக்கிற அறை, அப்புறம் வந்து நம்ம படிக்கிற டேபிள், எப்படி ரொம்ப புத்தகங்கள்லாம் மேல ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்குமா, இல்லைன்னா நிறைய எந்த ரெண்டு புத்தகம் இருந்தாலும் அதை வந்து சரியா எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சு கரெக்டா அந்த டேபிள் சுத்தமா இருந்து அந்த அறை சுத்தமா இருந்தா படிக்கிறதுக்கு நல்லா இருக்குமா, நீங்களே சொல்லுங்க. எப்படி இருந்தா ஒரு அறை ரொம்ப நல்லா இருக்கும், சுத்தமா இருந்தா தானே நல்லா இருக்கும். அந்த சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நாம என்ன முயற்சிகள் பண்ணணும், அந்த சுத்தமா ஒழுங்கு முறையா எது ஒண்ணுமே சரியான இடத்தில் சரியான பொருளை சரியா வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த பொருட்களை எப்படி அடுக்கிறோம், எப்படி அதை வந்து சரியா பாத்துக்கிறோம், இதெல்லாம் தான் அந்த ஒழுங்குமுறை குணத்துல வருகிறது. அதனால என்ன பலாபலன் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எது ஒண்ணுமே பார்த்தோம்னா ஒழுங்கா அடுக்கி வைக்கிறது மூலமா அந்த இடத்துல எப்படி இருக்கு பார்த்தோம்னா, அதை பார்க்கும் போதே மனசுக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே மனசு சாந்தமாவுது, மனசு வந்து ஸ்திரமாவுது. ஸ்திரம்னா என்னது, ஸ்டேபிளா ஆகுது மனசு. அந்த மனசு ஸ்டேபிளா சாந்தமா இருந்தா என்ன ஆகும், படிக்கிற விஷயம் எல்லாம் மனசுல நல்லா பதியும்,
மனசு வந்து எப்பவும் வந்து அமைதியா சந்தோஷமா இருக்கும். இது ஒரு முக்கியமான பலன். அடுத்த முக்கியமான பலன் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கு, அதாவது ஒரு நல்ல அதிர்வலைகள் ஏற்படுது. ஆகையால அந்த மாதிரி ஒழுங்கு முறையா எல்லா பொருட்களையும் நாம் வச்சு கொள்ளும் போது இறைவனுடைய தெய்வீக சக்தி அந்த இடத்துல பரவ ஆரம்பிக்குது. இல்லைன்னா என்ன ஆகும், ஒழுங்கு முறை இல்லாம அப்படி இப்படின்னு தவறான விதமா நம்ம அடுக்கி எடுத்து வைக்கும் போது என்ன ஆகுது, அடுக்காம இருக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த இடத்துல வைப்ரேஷன்ஸ் அதிர்வலைகள் நல்லதா இல்லாம தீய சக்திகள் அந்த இடத்துல ஆக்கிரமிச்சிடும். அப்ப தீய சக்திகளோட அதிர்வலைகள் தான் அங்க அதிகமா இருக்கும். நல்ல சக்தியா தெய்வீக சக்தியா இருப்பதற்கு அந்த இடத்தை தூய்மையா சுத்தமா எந்த இடத்துல எப்படி வைக்கிறோமோ, எந்த பொருளை எங்க எடுக்கிறோமோ அந்த மாதிரி சரியா வச்சுக்கும் போதுதான் அந்த இடத்துல அதிகப்படியான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்மளால உணர முடியும். இதுதான் இதோட முக்கியமான ரெண்டு பலன். ஒரு பலன் பார்த்தோம்னா மனசு ஸ்திரமா இருக்கிறது, மனசு சாந்தி அடையிறது. ரெண்டாவது பலன் பார்த்தோம்னா அந்த இடத்துல தெய்வீக அதிர்வலைகள் ஏற்படுது. இதனாலதான் நம்ம தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க குழந்தைகளா, நம்ம வெறும் காலம்பரை சுவாமி கும்பிட்டு வெறும் பிரார்த்தனை நாம ஜபம் பண்றது மட்டும் நம்மளுடைய முக்கியமான ஆன்மீக பயிற்சி கிடையாது. நம்மளுடைய தர்மத்துல பாருங்க, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு கிருத்தியும், அதாவது ஒவ்வொரு செயலையுமே சரியாக பரிபூர்ணமாக தூய்மையாக செய்யும் போதுதான் அது வந்து அதுவும் ஒரு ஆன்மீக பயிற்சி, அதுவும் ஒரு ஆன்மீக சாதனையா கருதப்படுகின்றது. அந்த இடத்துல என்ன ஆகுது, இறைவனோட அதிர்வலைகள் வருது இல்லையா, அப்ப நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்ல. ஆகையால பாருங்க எவ்வளவு முக்கியம், ஒவ்வொரு செயலிலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இல்லைன்னா ஏன் நமக்கு இந்த மாதிரி வழிகாட்டுதல் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம நினைவுல கொள்வது மிகவும் அவசியம். இப்போ இவ்வளவு விஷயம் இதனால நமக்கு கிடைக்குதுன்னா இதை நம்ம எப்படி கடைபிடிக்கிறது, இதை நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, அதை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போமா நம்ம. சரி, இப்ப காலம்பரை எழுந்துக்கிறோம் நம்ம எல்லாம் படுக்கையை விட்டு. அப்ப படுக்கையில இருந்து நம்ம என்ன உபயோகிக்கிறோம் முதல்ல யோசிங்க. சரியா யோசிச்சீங்க, முதல்ல அந்த போர்வை, அந்த போர்வையை நம்ம போத்திக்கிறோம் இல்லையா இரவுல, அதை முதல்ல எழுந்து அழகா மடிச்சு வைக்கணும். அப்புறம் தலைகாணியை எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துலயே தலையணையை வைக்கிறது. அப்புறம் அந்த போர்வையை மடிக்கும் போது அந்த மூளைகள் ஒழுங்கா அந்த போர்வைய சரியானபடி அதை மடிச்சு, ஏனோ தானோ நானும் மடிக்கிறேன்னு மடிச்சு வைக்காம சரியா ஒழுங்கா மடிச்சு வச்சு அந்த போர்வைகள்ல எந்த இடத்துல வைப்போமோ அந்த இடத்துல சரியா அதையும் ஒழுங்கா வைக்கிறோமா, அந்த தலையணை போர்வை இரவு தூங்கக்கூடிய படுக்கைகள்லாம் சரியா அடுக்கி வச்சிருக்கா, அந்த இடத்துல நம்ம வச்சோமான்றத பார்த்து அடுக்கி வச்சுட்டு வரணும். இது காலம்பரை எழுந்தோம்னா நம்ம செய்யக்கூடிய முதன்மையான ஒரு செயல். அடுத்தது என்ன பண்றோம், நாம அடுத்ததா அந்த துணிகள்லாம் நம்ம காய வைப்போம் இல்லையா, குளிச்சு முடிச்சிடும். அப்ப அந்த ஈர துணி ஈர டவல் இதெல்லாம் கூட நம்ம சில நேரம் என்ன பண்ணுவோம், காய வைப்போம். அப்ப காய வைக்கும் போது அது சரியா அந்த ரெண்டு பக்கமும் சரியா இருக்கா, இல்லைன்னா ஒன்னு ஏற்றல் ஒன்று குறைவா, ஏற்றத்தாழ்வுலாம் இல்லாம காய வைக்கும் போது நம்ம சரியா காய வைக்கிறோமா, கிளிப்புங்க சரியா போடுறோமா, துணிகள்லாம் ஒரே சீரா அழகா காய வைக்கிறோமா, துணிகளை காய வைக்கும் போது கூட அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிற மாதிரி நம்ம சரியா பொறுமையா காய வைக்கணும். அப்புறம் காய்ந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் கிளிப்பெல்லாம் ஒழுங்கா எடுத்து அந்த டப்பால போட்டுட்டு அப்புறம் துணிகளை எடுக்கணும். அப்படியே எடுத்துட்டே போக கூடாது, அப்படியே அந்த கிளிப்புங்கெல்லாம் எடுத்து டப்பால போட்டுட்டு பொறுமையா துணிகளை எடுத்து சரியான இடத்தில் மடித்து நாம் வைப்பது சரியான விஷயம். அப்ப அந்த காயம் நல்லபடியா முடியும். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாஷ் பேசன், நம்ம எல்லாரும் கை கழிகளை கழுவோம் இல்லையா, அந்த இடத்துல என்ன வச்சிருப்பாங்க, துணியை வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு டவல் ஹேண்ட் டவல் வச்சிருப்பாங்க ஹேண்ட் வாஷ் பண்ற இடத்துல. அப்ப அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அந்த டவல வந்து நம்ம ஈர துணியில நம்ம கைகள் கழுவுன கைய வந்து துடைப்போம் அந்த டவல்ல. அப்ப டவல் வந்து அப்படியே கசக்கி விடாம அந்த டவல் நம்ம யூஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து விரிச்சு சரியான விதத்துல திரும்பியும் அந்த கொக்கியில மாத்தி வச்சுட்டு வரணும். அது ரொம்ப முக்கியம், அப்பதான் அது காயம் மற்றவர்களும் உபயோகிக்க முடியும். அப்புறமா பார்த்தோம்னா கபோர்ட்ல முக்கியமா நம்ம எல்லாம் அலமாரியில துணிகளை அடுக்கி வைப்போம், வீட்டுல போடுற துணிங்க தனியா அடுக்கி வைப்போம், வெளியில போடக்கூடிய துணிகளை தனியா அடுக்கி வைப்போம். இப்ப வீட்டுல நம்ம குளிக்க போறதுக்கு முன்னாடி துணியை எடுத்து வச்சுட்டு போவோம். அப்போ துணிகளை எடுக்கும் போது இப்ப கீழே இருக்கிற ஒரு துணி எடுக்கிறோம்னா அப்படியே இழுத்தோம்னா என்ன ஆகும், மேல இருக்கிற துணி எல்லாம் கீழே விழும் இல்லையா. அந்த மாதிரி எடுக்காம மேல பிடிச்சிட்டு பெருமையா
நம்ம கீழே இருக்கிற துணியை எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணினோம்னா தான் நம்ம அலமாரியில வச்சிருக்கிற துணிகளும் எப்பவும் சரியா ஒழுங்கா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகிருக்கும், எல்லாமே கலைஞ்சி கலைஞ்சி தான் இருக்கும். அம்மா வந்து மடிச்சு வைப்பாங்க, நம்ம கலைச்சு விடுவோம். இந்த மாதிரியே தான் இருக்குமே, அதுல நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸே இருக்காது. எந்த இடத்தையும் நாம தூய்மையா சுத்தமா வச்சுக்கும் போது என்ன இருக்கும், அந்த இடத்துல தெய்வீக அதிர்வலைகள் இருக்கும். தெய்வீக அதிர்வலைகளை நம்ம உள்ள போடும் போது நம்ம ஆடைகள் மூலமா அப்ப நமக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வருது இல்லையா. அதனால அந்த துணிகளை, மடித்த துணிகளை ஒழுங்காக எடுக்கணும், ஒழுங்காக வைக்கணும். அதுல நம்ம கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியம். அப்புறம் பார்த்தா கைக்குட்டை, கைக்குட்டை நம்ம எல்லாரும் உபயோகிக்கிறோம், ஹாங்கி. அதை கூட ஒழுங்கா மடிச்சு, சீரா மடிச்சு எப்படி வைக்கணுமோ அதை வைக்கணும், உபயோகிக்கணும். அப்புறம் நம்ம எல்லாரும் உக்காரோம், உக்காரும் போது நம்மளோட பாஸ்டர் எப்படி இருக்கு, இப்படி நேரா உக்காந்துருக்கோமா அப்படின்றதையும் கவனம் செலுத்தணும். கூணு எல்லாம் போடாம ஒழுங்கா நேரா முதுகு ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாதிரி நாம இருந்து எப்பவுமே பேசணும், உக்காரணும். இது ரொம்ப அவசியம். அப்புறம் தலைமுடி வாடுறோம், தலைமுடி வாரும் போது கூட இப்ப எல்லாம் லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி நல்லா இருக்கு பாக்குறதுக்கு சொல்லுங்க. தலைமுடியும் சீராக படிய வாருவதன் மூலமாக நமக்கு அதன் மூலியமாக ஒரு நல்ல அதிர்வலைகள், இறைவனோட வைப்ரேஷன்ஸ் நம்மளால ஆகர்ஷிக்க முடியுது. அதனால அதையும் நம்ம கவனத்துல வச்சுப்பது ரொம்ப அவசியம். சும்மா ஹேர் ஸ்டைல் பண்றேன் இல்ல தலைவாராம விடுறேன் ஸ்டைலா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம படிய நாம ஒழுங்கா வரும்போதுதான் அதுல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்புறமா பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் புத்தகம் வைக்கிற ஒரு பை வச்சிருப்போம், ஸ்கூல் பேக் இல்லையா. அதுல வந்து பல விதமான புத்தகங்கள் இருக்கும், ஒரு ஒரு புத்தகமும் ஒரு ஒரு சைஸ், நோட் புக் ஒரு ஒரு சைஸ்ல இருக்கும். புத்தகங்கள் சிலது பெருசா இருக்கும், சில நோட் புக்கள் சின்னதா இருக்கும். ஆனா நம்ம அடுக்கும் போது பார்த்து அடுக்கணும், பெருசும் சின்னதுமா கலந்து வச்சா எப்படி இருக்கும் பேக், நல்லாவே இருக்காது இல்லையா. சின்ன புத்தகங்கள் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறது, பெரிய புத்தகங்கள் எப்படி பெருசா மேல வைக்கிறது, இந்த மாதிரி ஒழுங்கு முறையாக நம்ம அடுக்கும் போது அதுல ஒரு வைப்ரேஷன்ஸ் நல்ல தெளிவா அழகா இருக்கும். அப்போ தூக்கிட்டு போறதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம எப்பவுமே உபயோகிப்பதற்கு சுலபமா இருக்கிற மாதிரி நம்ம அழுக்கி வைக்கணும். அப்புறம் முக்கியமா நம்ம வீட்டுல வந்து எந்த பொருள் எடுத்தாலும் அந்த எடுத்த இடத்துல அந்த பொருளை வைப்பது மிக மிக அவசியம். இல்லைன்னா என்ன ஆகும், அது தேடுற நேரமே நமக்கு எவ்வளவோ நேரம் வீணாயிடுறது இல்லையா. அந்த மாதிரி இல்லாம உதாரணத்துக்கு பவுடரா இருக்கட்டும், சீப்பு சோப்பா இருக்கட்டும், கண்ணாடி குங்குமம் பொட்டா இருக்கட்டும், எதுவாகனா இருக்கட்டும், அதை வந்து எந்த இடத்துல எடுத்தோமோ அதை அந்த இடத்துலயே நம்ம வைக்கணும். அப்ப அந்த இடமும் இப்ப ட்ரெஸ்ஸிங் டேபிள்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் சீரா இருக்கிறதுக்கு பவுடர் போட்டுட்டு அது கீழெல்லாம் சிந்தி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உடனே அப்பவே நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு டவல் மாதிரி வச்சுட்டு அப்ப அந்த கையோட அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் கிளீன் பண்ணிடணும். அப்ப அந்த இடம் வந்து கிளீனா இருக்கும், அந்த மாதிரி நம்ம பாத்துக்கணும். அப்பதான் அந்த இடம் வந்து வைப்ரேஷன்ஸோட நல்லா இருக்கும். இதை நம்ம முயற்சி பண்ணணும் பண்றதுக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தானே, நம்ம செய்யலாம் இல்லையா. இதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாதே, கண்டிப்பா 1 மினிட் 2 மினிட் கூட ஆயிடும். அதை நம்ம கண்டிப்பா செய்யறதுக்கு முயற்சிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நாம வந்து பார்த்து பார்த்து சரியா செய்யும் போது கண்டிப்பா நம்ம வந்து அந்த ஒழுங்குமுறை என்ற ஒரு மிகப்பெரிய குணத்தை நமக்குள்ள கொண்டு வர முடியும். இதற்கு ஒரு அற்புதமான ஒரு கதை, யார் தெரியுமா, இவர் வந்து பார்த்தோம்னா லோகமானிய திலக். இவருடைய வாழ்க்கை சம்பவத்துல நடந்த ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். லோகமானிய திலக் வந்து ஒரு பெரிய ஒரு தேசத்திற்காக போராடியவர். அவர் அவ்வளவு இது பண்ணதுனால பிரிட்டிஷர்கள் வந்து அவர் வந்து சிறையில அடைச்சாங்க. அந்த சிறை சாலை அதாவது மண்டேலே என்ற சிறைச்சாலையில அவர் அழைச்சும் போது அப்ப சிறைச்சாலையில நேரம் வீணாகும் அப்படின்ற போது ஏதாவது ஒரு புத்தகம் எழுதணும் இல்லையா. ஆகையால கீதையின் ரகசியம் என்ற புத்தகத்தை அவர் எழுத ஆர்வம் செலுத்தினார். அதற்கு சில புத்தகங்கள் எல்லாம் தேவைப்பட்டது அவர் அந்த புத்தகம் எழுதுவதற்கு உபயோகமாக. அப்ப அதற்கு உதவி கொடுக்கும்படி அந்த புத்தகங்கள்லாம் அவர் வீட்டுல இருந்தது. அப்ப அந்த வீட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, இந்த மாதிரியான புத்தகங்கள் ஒரு சில புத்தகங்கள் எனக்கு வேணும், இது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. பாருங்க அந்த கடிதத்துல படிக்கும் போது நமக்கு அப்படி ஆச்சரியமா இருக்கும், அவ்வளவு தெல்ல தெளிவா அந்த புத்தகம் எங்க இருக்குன்னு சரியா எழுதியிருப்பாரு. எப்படி தெரியுமா சொல்றாரு, வீட்டின் உள்ள நுழைஞ்ச உடனே முதல் அறை ஹால், அதாவது ஹால் இருக்கும் இல்லையா, அந்த அறையில் மூன்று அது வந்து கிழக்கு முக செவரு ஓரமாக இருக்கும் மூன்று அலமாரிகளில் அது நடு அலமாரி அதாவது நடு கபடுல அந்த தேக்கு மர பலகையில் நடு வரிசையில் இருக்கும் அந்த புத்தகம் அப்படின்ட்டு தெல்ல தெளிவா எழுதி கொடுக்கிறாராம் கடிதத்துல. பாருங்க
எவ்வளவு ஒரு ஒழுங்கு முறையா அவர் அடுக்கி வச்சிருந்தா அதை ஞாபகமா அவர் சரியா அவர் சொல்றதுனால சரியா அந்த புத்தகத்தை கொடுத்துங்க வந்து அவர் கொடுக்க முடியுது இல்லையா. இதுதான் அந்த ஒழுங்கு முறையுடைய பலாபலன். அதனால இந்த குணத்தை நாம நமக்குள்ள கொண்டு வரும்போது பெரிய மகத்துவமான நிறைய நல்ல விஷயங்கள் நமக்குள்ள நமக்கும் கண்டிப்பா வெற்றியை நோக்கிய பாதையில நாமும் செல்ல முடியும். ஏன்னா லோகமானிய திலக் சாதாரணவர் கிடையாது, தேசத்திற்காக ராஷ்டிரத்திற்காக பாடுபட்டவர், ஞான மார்க்க சாதனையில் அவரு சாதனை புரிந்தவர், ஆன்மீக பயிற்சி செய்தவர். அவரிடம் இப்பேற்பட்ட ஒரு குணம் இருந்திருக்கு பாருங்க அவர்கிட்டயும். இந்த குணத்தை நாம் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். அப்புறம் சில நேரம் நம்ம எவ்வளவு முயற்சித்தாலும் இந்த நம்ம திரும்பியும் அதே தவறுதான் பண்ணும். இதற்கு ஒரு ஒரு யோசனை இருக்கு, இதற்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம திருந்தறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம மனசுதான் காரணம். நம்ம மனசுக்கு சரியான சுய த்வாய் யோகினோ த்யாயந்தி நித்யம் த்வம் பிரம்மா த்வம் விஷ்ணுஸ்த்வம் ருத்ரஸ்த்வமிந்திரஸ்த்வம் அக்னிஸ்த்வம் வாயுஸ்த்வம் சூரியஸ்த்வம் சந்திரமாஸ்த்வம் பிரம்ம பூர்வஸ்வரோம் கணாதிம் பூர்வமுச்சார்ய வர்ணாதிம் தததனந்தரம் அனுஸ்வார பரதர அர்தேந்துலசிதம் தாரேண ருத்தம் ஏதத்தவமனுஸ்வரூபம் ககார பூர்வரூபம் அகாரோ மத்யமரூபம் அனுஸ்வாரஷ்சாந்த்யரூபம் பிந்துருத்தரரூபம் நாதசந்தானம் சம்ஹிதாசந்தி சைஷா கணேஷ வித்யா கணகருஷி நிச்சருத் காயத்ரீ சந்தஹ கணபதிர்தேவதா ஓம் கங்கணபதயே நமஹ. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹ் ப்ரசோதயாத். ஏகதந்தம் சதுர்ஹஸ்தம் பாஷமங்குஷதாரிணம் ரதஞ்ச வரதம் ஹஸ்தைர்பிப்ராணம் மூஷகத்வஜம் ரத்தம் லம்போதரம் சூர்பகர்ணகம் ரத்தவாசசம் ரத்தகந்தானுலிப்தாங்கம் ரத்தபுஷ்பைஃ சுபூஜிதம் பக்தானுகம்பி நந்தேவம் ஜகத்காரணமச்சுதம் ஆவிர்பூதஞ்ச ஸ்ருஷ்ட்யாதௌ ப்ரக்ருதேஃ புருஷாத்பரம். ஏவம் த்யாயதி யோ நித்யம் ஸ யோகீ யோகினாம் வரஹ. நமோ வ்ராதபதயே நமோ கணபதயே நம பிரமதபதயே நமஸ்தே அஸ்து லம்போதராயைகதந்தாய விக்னநாசினே சிவசுதாய ஸ்ரீவரதமூர்த்தயே நம. ஓம் ஏததர்வீர்ஷயோதீதே சப்ரம்ம பூயாய கல்பதே சசர்வ விக்னைர்ந பாத்யதே சசர்வத சுகமேதே சபஞ்சமஹா பாபாத் ப்ரமுச்சதே சாயமதீயானோ திவச க்ருதம் பாபந்நாசயதி ப்ராதரதீயானோ ராத்ரி க்ருதம் பாபந்நாசயதி சாயம் ப்ராதஃ ப்ரயுஞ்ஜானோ அபாபோ பவதி சர்வத்ராதீயானோபவிக்னோ பவதி தர்மார்த்த காம மோக்ஷஞ்ச விந்ததி. இதமதர்வ சீர்ஷம சிஷ்யாய ந தேயம் யோ யதி மோஹாத் தாஸ்யதி ஸ பாபீயான் பவதி சஹஸ்ராவர்த்தநாத். யய்யம் காமமதீதே தந்தமனேன சாதயேத அனேன கணபதிமபிஷிஞ்சதி ஸ வாக்மீ பவதி சதுர்த்யா மனஷ்ணஞ்சபதி ஸ வித்யாவான் பவதி இத்யதர்வண வாக்யம். ப்ரஹ்மாத்யாவரணம் வித்யாத் ந பிபேதி கதாச்சநேதி யோ தூர்வாங்குரைர்யஜதி ஸ வை ஸ்ரவணோபமோ பவதி யோ லாஜைர்யஜதி ஸ யசோவான் பவதி ஸ மேதாவான் பவதி யோ மோதக ஸஹஸ்ரேண யஜதி ஸ வாஞ்சித ஃபலமவாப்னோதி யஸ் ஸாஜ்ஜ ஸமித்பிர்யஜதி ஸ ஸர்வம் லபதே ஸ ஸர்வம் லபதே. அஷ்டௌ ப்ராஹ்மணான் ஸம்யக் க்ராஹயித்வா சூர்ய வர்ச்சஸ்வீ பவதி சூர்யக்ரஹே மஹாநத்யாம் ப்ரதிமாஸந்நிதௌ வா ஜப்த்வா சித்தமந்த்ரோ பவதி மஹாவிக்னாத் ப்ரமுச்சதே மஹாதோஷாத் ப்ரமுச்சதே மஹாபாபாத் ப்ரமுச்சதே
ससर्वविद्भवति य एवं वेदा इत्युपनिषत। ओम भद्रं कर्णेभिश्रुणुयाम देवा भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवांसस्तनूभिर्व्योषेम देवहितं यदायुः। ॐ स्वस्ति।